ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சப்பி வ்ளாக்ஸ். சப்பி வ்ளாக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பானிபூரிக்கான மசாலா ஸ்டஃபிங் ரெசிபி. ஸோ கம் ஆன், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். 1 கப் ரெடிமேட் பூரி சிப்ஸ், அப்புறம் 5 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணியிருக்கிறேன், 1 கப் கொரியாண்டர் அண்ட் புதினா, 2 க்ரீன் சில்லிஸ், கொஞ்சம் டேமரண்ட், சால்ட் அண்ட் சில்லி பவுடர். ஃபர்ஸ்ட் நம்ம பூரி ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நார்மலாக ஃப்ரை பண்ணுற மாதிரி அந்த ரெடிமேட் பூரிஸை ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். போத் சைட்ஸ் நல்லா உப்பி வரும், ஒரு மைல்ட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே அதை வெளியே எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்துடலாம். ஓகே, ஸோ பூரி வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தாளிச்சிடலாம். ஸோ பேனில் ஆயில் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு, கடுகு கொஞ்சம் பொட்டின உடனே கொஞ்சம் உளுந்து ஆட் பண்ணி லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வேக வச்சு மசிச்ச பொட்டேட்டோஸை அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி லைட்டாக கிண்டி விட்டுடலாம். இப்போது கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் நம்ம வந்து பானிபூரிக்கான ஸ்டஃபிங் அண்ட் அந்த வாட்டர் அதுவும் ரெடி பண்ணுவோம். ஸோ ரெண்டுலேயுமே வந்து நமக்கு காரம் இருக்கும். ஸோ இதில் வந்து கம்மியாக போட்டாலும் பரவாயில்ல, ரெண்டுமே நமக்கு வந்து பேலன்ஸ் ஆயிரும். இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், அது கொஞ்சம் கம்பைன் ஆகட்டும். கூடவே சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் அட் அ டைம் எல்லா ஸ்பைசஸையும் போட்டுடலாம். இதே மாதிரி பேனில் ஒட்டாமல் எல்லாம் கம்பைன் ஆகி நீட்டாக வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிட்டு ஓகே, ஸோ ஸ்டஃபிங் ரெடி. இப்போ பானிபூரிக்கான பானி ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுக்காக நான் வந்து மிக்ஸியில் கொரியாண்டர், புதினா, டேமரண்ட், க்ரீன் சில்லிஸ் அண்ட் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதை நான் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளியர் வாட்டராக இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ இதை நம்ம வந்து பூரியில் வாட்டர் அண்ட் மசாலாவை ஸ்டஃப் பண்ணி சாப்பிட
ஓகே, ஸோ டேஸ்டியான மவுத் வாட்டரிங் பானிபூரி ரெசிபி பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட் அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ.